அந்த 18 சித்தர்களையும் உலக நன்மைக்காக பாடுபட்டவங்க சிலர் முக்கியமாக நம்ம சொல்லுவோம். அகத்தியர், போகர், திருமூலர், புலிப்பாணி. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தையும் வெல்லக்கூடிய சித்தர், நவகிரகத்தையும் இவர் நினைச்சா கட்டுப்படுத்த முடியும் அப்படி ஒரு சித்தர் இருக்கார். அவர் யாருன்னா சித்தர் இடைக்காட்டார். இந்த இடைக்காட்டார் சித்தர் வந்து திருவண்ணாமலையில் இவருடைய ஜீவசமாதி இருக்கு. அவருடைய ஞானபீடம் சிவகங்கை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து அவருடைய ஞானபீடம் இருக்கு. மிகவும் மகத்துவமான ஸ்தலம். மேலும் வந்து இடைக்காட்டு சித்தர் மதுரை சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோயிலுக்குள்ளே இடைக்காட்டார் சிவனை வலம் வரும்போது இருக்கார். இதே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சிவனை நீங்கள் வலம் வரும்பொழுது வல்லப்ப சித்தர் இருக்கிறார். எல்லாம் வல்ல சித்தர், சிவனே வந்து சித்தராக அமர்ந்திருக்கிறார்ன்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமை. நம்மளுடைய மதுரை ஃபிலிம்ஸ் சேனலில் தொடர்ந்து பல அற்புதமான ஆன்மீக தகவலை வந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் ஒரு அருமையான ஆன்மீக தகவலை வந்து மக்களுக்காக சொல்கிறேன். இது வந்து சித்தர்கள் வழிபாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாரத தேசம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல மகான்கள் வந்து அவதரிச்சிருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த தென் திசை பக்கம் இந்த தமிழ்நாட்டில் வந்து சித்தர்கள் வழிபாடு வந்து ஜாஸ்தி, எண்ணற்ற கோடிக்கணக்கான சித்தர்கள் அவதரித்த தேசம் வந்து இந்த தேசம். அதில் வந்து குறிப்பாக முக்கியமாக சித்தர்களில் வந்து சொல்லணும்னா 18 சித்தர்கள் வந்து நம்ம சொல்கிறோம். அந்த 18 சித்தர்களையும் உலக நன்மைக்காக பாடுபட்டவங்க சிலர் முக்கியமாக நம்ம சொல்லுவோம். அகத்தியர், போகர், திருமூலர், புலிப்பாணி. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தையும் வெல்லக்கூடிய சித்தர், நவகிரகத்தையும் இவர் நினைச்சா கட்டுப்படுத்த முடியும் அப்படி ஒரு சித்தர் இருக்கார். அவர் யாருன்னா சித்தர் இடைக்காட்டார். இந்த இடைக்காட்டார் சித்தர் வந்து திருவண்ணாமலையில் இவருடைய ஜீவசமாதி இருக்கு. அவருடைய ஞானபீடம் சிவகங்கை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து அவருடைய ஞானபீடம் இருக்கு. மிகவும் மகத்துவமான ஸ்தலம். இடைக்காட்டாரை பற்றி ஏன் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் அப்படின்னா அகத்திய முனிவரால் மகா சித்தர் என்று போற்றப்பட்டவர். இடைக்காட்டாருக்கு வந்து குரு வந்து போகர் சித்தர். போகர் தான் பழனி முருகனை வந்து நவபாசான சிலையை செஞ்சவர். அந்த போகர் தான் இந்த இடைக்காட்டார் சித்தருக்கு வந்து குரு. அவர் வந்து குருவே வந்து சிஷியனை புகழ்கிறாரு, பெரும் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடைக்காட்டரை பொறுத்த வரைக்கும் பிறவிலே இவர் ஒரு ஞான குழந்தையாக இருந்தவர். மிக பல பல அற்புதங்களை வந்து நிகழ்த்தியவர். அதில் வந்து குறிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நவகிரகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், அதாவது மனித வாழ்க்கை என்பது வந்து நவகிரகத்துக்கு கட்டுப்பட்டு தான். இந்த சிஷியில் நடக்கக்கூடிய நன்மை தீமைக்கு வந்து நவகிரகங்கள் வந்து காரணமாக இருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் உலகம் இயங்கிட்டு இருக்கு. இறைவன் வந்து ஈஸ்வரன் வந்து அப்படி தான் மனித வாழ்க்கையை வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து இந்த ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நன்மை தீமைக்கு வந்து இந்த நவகிரகம் காரணமாக இருக்கனால இவர் செஞ்ச வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதம் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தையும் வெல்லக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நவகிரகங்களே இவருக்கு வந்து வரம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சித்தரை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இடைக்காட்டாரை பொறுத்த வரைக்கும் மூணு இடத்துல அவருடைய வழிபாட்டு ஸ்தலம் மிகவும் பிரபலமானது. ஒன்று வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அவருடைய ஜீவ சமாதி. ரெண்டு, இடைக்காட்டூர் மதுரையிலிருந்து சுமார் 39 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இடைக்காட்டூர் என்ற ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருக்கு. மிகவும் முக்கியமான ஞான பீடம் இடைக்காட்டோட வழிபாடு அந்த ஊரில் ரொம்ப வந்து பிரபலம். ஏன்னா அங்கே தான் அவர் தவம் பண்ணி ஞானம் அடைந்த இடம். மேலும் வந்து இடைக்காட்டு சித்தர் மதுரை சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோயிலுக்குள்ளே இடைக்காட்டார் சிவனை வலம் வரும்போது இருக்கார். இதே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சிவனை நீங்கள் வலம் வரும்பொழுது வல்லப்ப சித்தர் இருக்கிறார். எல்லாம் வல்ல சித்தர், சிவனே வந்து சித்தராக அமர்ந்திருக்கிறார்ன்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க. அவருக்கு வந்து மிகவும் வந்து வழிபாட்டுக்கு முக்கியமானது வந்து மல்லிகைப்பூ கொண்டு போய் வழிபடுவாங்க. மகத்துவமான சித்தர். ஆனால் அதே நேரத்தில் சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய பழைய சொக்கநாதர் கோயில் உள்ளே இருக்கக்கூடிய இடைக்காட்டு சித்தர் அவர் வந்து அங்கனக்குள்ளே வல்லப்ப சித்தர் இல்லை, மீனாட்சி அம்மன் கோயிலில் வல்லப்ப சித்தர் இருக்கார். அதே நேரத்தில் பழைய சொக்கநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் இருக்கார். இது மதுரை மக்களுக்கு மட்டுமே தெரியும். ஒரு மனிதன் தொடர்ந்து பிரச்சனையை சந்தித்து வந்தால் நவகிரக தோஷங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இதற்கு வந்து முக்கியமாக வழிபட வேண்டியவர் இடைக்காட்டு சித்தர். மதுரை பழைய சொக்கநாதர் கோயில் சிம்மக்கல்லில் வந்து இருக்கார். நீங்கள் அங்கே போய் விளக்கேற்றி அவரை வழிபட்டால் உங்களுடைய நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம். இந்த இடைக்காட்டாரை பொறுத்த வரைக்கும் எப்படி நவகிரகத்தை வெல்லக்கூடிய சக்தி இவர் கிடச்சிச்சு, இவ்வளோ பெரிய சித்தராக வந்து அவர் எப்படி ஆனார்ன்றது அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் தெரியும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களை சொல்கிறேன்.
ஒவ்வொரு சித்தர்களையும் இறைவனே வந்து உருவாக்குறாரு. அப்படி வந்து அகத்தியர், புலிப்பாணி, போகர், மச்சமுனி, கமலமுனி, சட்டைநாதர், ராமதேவனார், இப்படி பல சித்தர்கள் வந்து 18 சித்தர்களும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ மகத்துவமானவங்கள். அதில் மிக முக்கியமானவர் தான் இடைக்காட்டு சித்தர். இவர் வந்து பிறவியிலேயே ஞான குழந்தையாக இருந்தவர். அவர் பிறப்பிலே ஞான குழந்தையாக இருந்தனால அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே ஆத்மாவை நோக்கி இருந்தது. இப்படிதான் அவர் வந்து தியானத்தில் இருந்த ஒரு நேரம் வானவெளியில் வந்து சித்தர்கள் வந்து பறக்கும் சக்தி பெற்றிருந்தாங்க. அப்படி போகர் சித்தர் ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது இந்த இடைக்காட்டு சித்தர் தியானத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, இவன் வந்து சாதாரண பிறவி கிடையாது, இவ்வளோ ஒரு தெய்வீகமானவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து பூமிக்கு இறங்கி வராரு. அப்படி வந்து வந்து இடைக்காற்று சித்தர் முன்னாடி தோணோன்னே இடைக்காற்று சித்தருக்கு வந்து இவர் தான் போகர் அப்படின்றது தெரியாது. அவர் போகரை பார்த்தோன்னே வந்து ஒரு சாது வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து மிகவும் பணிவுடன் அவரை வந்து உபசரித்தார். அப்படி அவருடைய சேவைகள், அவருடைய உபசரிப்பெல்லாம் பார்த்துட்டு போகர் வந்து மனமகிழ்ச்சி அடைஞ்சு இவன் வந்து ஒரு சாதாரண பிறவி இல்லை அப்படின்றத உணர்ந்து அங்கேயே தங்கியிருந்து, அதாவது இடைக்காட்டூர் என்ற ஊர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துலயே வந்து தங்கியிருந்து அவருடைய இருப்பிடத்திலே பல காலம் தங்கியிருந்து இடைக்காட்டு சித்தருக்கு போகர் ஞானம், மருத்துவம், முக்கியமாக வந்து வானவியல் சாஸ்திரத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இது பல நாட்கள் வந்து இடைக்காட்டருக்கு வந்து அவர் இடத்துல தங்கியிருந்து அவர் கற்றுக் கொடுக்கவும் மிகப்பெரிய ஞான நிலையை வந்து இடைக்காட்டு சித்தர் வந்து எழுதினார். அதன் மூலமாக வந்து முக்காலத்தை கணிக்கிற சக்தியும் அவர்கிட்ட இருந்தது. இவ்வாறு வந்து போகர் பல நாட்கள் அவர் பக்கத்திலேயே இருந்து பல அற்புதங்களை வந்து கற்றுக் கொடுத்துட்டு விடைபெற்று செல்கிறாரு. செல்லும்போது சிசியன் வந்து இடைக்காட்டு இல்லையா, கண்கலங்கிறாரு. கண்கலங்கன்னு சொல்கிறாரு போகர், நீ வந்து சாதாரண மனித பிறவி அல்ல, இந்த உலகத்திற்கு சேவை செய்ய பிறந்தவன். இதை நான் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல விஷயங்கள் மூலமாக நீ இந்த உலகத்துக்கு சேவை செய்யன்னு கட்டளை இட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கு பிறகு இடைக்காட்டர் வந்து இறைவனை நோக்கி பல காலம் தவம் செய்கிறாரு. மேலும் அவருடைய சக்திகள் வந்து அதிகரிக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காற்று சித்தர் ஒரு விஷயத்தை உணர்றாரு. இந்த உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை சந்திக்க போது, இப்போ கூட நம்ம வந்து தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த உலகமே சங்கடத்தை சந்திச்சிச்சோ, அதுபோல் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து பஞ்சம் வரப்போகுது அப்படின்றத முன்பே உணர்ந்திருந்தார் இடைக்காற்று சித்தர். அதை போய் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதை கண்டு கொள்ளாமல் விட்டுடுறாங்க. ஆனால் இடைக்காட்டார் தெரிஞ்சு போச்சு, இந்த நவகிரகத்தினால இந்த உலகம் பாதிக்க போது மிகப்பெரிய சங்கடத்தை அடைய போகிறோம்னு சொல்லிட்டு ஞான திருஷ்டியால் கண்டுபிடிச்சிட்டாரு. இடைக்காட்டர் ஏற்கனவே வந்து போகருடைய வானவியல் சாஸ்திரத்தை வந்து நன்கு கற்றனால அவரே பல நூல்களை எழுதியிருக்காரு. அதில் வந்து குறிப்பாக இடைக்காட்டர் எழுதின வானவியல் சாஸ்திரத்தை பற்றி எழுதின நூல் வந்து வருஷாதி அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை வந்து பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கணிச்சு வச்சது தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வானவியல் சாஸ்திரமாக அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்துட்ருக்கோம். அப்படி வந்து அந்த காலத்திலே இடைக்காட்டார் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு சங்கடத்தை இந்த உலகம் சந்திக்க போகுதுன்னு சொல்லி அவர் கணிச்சிருந்தார். அதனால் என்ன செஞ்சார் அப்படின்னா, மக்கள்கிட்ட போய் சொன்னார், மக்கள் கேட்கலை. அப்படி இருக்கும்போது இடைக்காட்டார் வந்து எவ்வளோ ஒரு மழை இல்லைனாலும் இந்த தேசம் வறண்டிருந்தாலும் எரிக்கிளம்பால் செடி மட்டும் வளரும். அதனால என்ன பண்ணிட்டாரு, ஒரு இடத்துல வந்து எரிக்கிளம்பால் செடியை வந்து படர விட்டாரு. மேலும் வந்து குறு தானியம் அப்படின்னு சொல்லி அந்த தானிய வகையில சேர்ந்த அந்த இதையும் மண்ணோட கலைச்சி படர விட்டாரு. இப்போ அவர் மட்டும் இருக்கிற இடம் மட்டும் செடிகளால் படர்ந்திருந்து நிழல் கிடைச்சிருது. இந்த ஆடுகள், அவர் வந்து இடையர் குலத்துல பிறந்தவர். அவர் எங்க பிறந்தார் அவருடைய பாடல்கள் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட எண்டில் உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இவருடைய இந்த நவகிரகத்தை வெல்லக்கூடிய சக்தி எப்படி கிடச்சிச்சு அப்படின்றத முழுமையாக சொல்லிடுறேன். அப்படி இருக்க காலகட்டத்தில் எரிக்கிளம்பால் செடியை வந்து முழுமையாக வந்து படர விட்டு அவர் மட்டும் செலிம்பா உட்காந்துருக்காரு. தன் வளர்த்த அந்த ஆடுகள், அந்த கால்நடைகளை வந்து என்ன பண்ணுறாரு, எரிக்கிளம்பால் செடியை வந்து சாப்பிட வைக்கிறார். எரிக்கிளம்பால் செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக அதை சாப்பிட்டால் மயக்கம் ஏற்படும், அளவு கடந்து அதை சாப்பிட்டால் மரணத்தில் போய் விட்டுரும். இந்த ஆடை வந்து எந்த அளவு சாப்பிட வைக்கணுமோ அந்த அளவு சாப்பிட வச்சு எடுத்துடுறாரு. இப்படியே வந்து பஞ்சம் வந்து அதிகரித்து மழை தண்ணி இல்லை, எல்லாமே தேசம்லாம் வறண்டுச்சு, விவசாயம் கிடையாது. ஆனால் இடைக்காட்டர் மட்டும் செழிம்பா இருக்கார் அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில். இது வந்து நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து பஞ்சம் வந்து சாக ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி இல்லாமல், விவசாயம் இல்லாமல், சாப்பாடின்றி சாக ஆரம்பிச்சிட்டாங்க. இடைக்காட்டார் மட்டும் செழிம்பா இருக்காரு. உலகமே பஞ்சத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க, இவர் மட்டும் சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் பிரம்மத்தை உங்களை வந்து பேசாமல் சந்தோஷமாக இருக்கார், ஆனந்தமாக.
நமக்கு எப்படி இப்போ சின்ன சின்ன துன்பங்களுக்கெல்லாம் நம்ம சோர்வடைகிறோமோ, ஆனால் இடைக்காட்டார் வந்து அந்த பஞ்ச காலத்தில் உலகமே செத்துட்டு இருக்கப்போ அவர் ஒரு சித்தர்னால ஆனந்த நிலையில் நிறைவாக இருந்தார். இது வந்து நவகிரகங்களுக்கு வந்து உலா வரும்போது ஒரு எண்ணம், தேசத்தையே வந்து வறட்சியில் நம்ம வந்து ஆழ்த்தியிருக்கோம், நம்மளுடைய சக்தினால் எல்லாருமே சங்கடத்தில் இருக்காங்க, இவன் மட்டும் எப்படி சந்தோஷமாக செழிப்பாக இருக்கான், இவன் வளர்க்குற கால்நடைகளும் அதே மாதிரி பசியின்றி சந்தோஷமாக இருக்கு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நேர விண்ணுலகத்திலிருந்து மண்ணுக்கு வந்து இடைக்காட்ட பூமிக்கு வந்து இடைக்காட்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இடைக்காட்டர் வந்து நவகிரகத்தை பார்த்தோன்னே சாதாரணமாக வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு. வரவேற்றோன்னே அவருக்கு அவர்கிட்ட இருந்தது வந்து அந்த குருதானியம் என்ற இதுவும் கஞ்சியும் சாதாரணமாக ஆட்டுப்பாலும் தான். இந்த ஆட்டுப்பாலை வந்து கறந்து நவகிரகத்துக்கு ஒரு மண் பானையில் வந்து கொடுக்குறாரு. நவகிரகமும் அதை வாங்கி சாப்பிட்றாங்க இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு. ஏற்கனவே இந்த ஆடுகள் வந்து எரிக்கலம்பால் செடியே சாப்பிட்ருக்கு, அதிக அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அது பாலில் வந்து ஒரு மாதிரி மயக்கத்தன்மை வந்து இருந்திருக்கு. இது இடைக்கட்ட சித்தருக்கு மட்டுமே ரகசியமாக முன்பே தெரியும். ஆனால் இந்த பாலை கறந்து அவங்க நவகிரகத்துக்கு கொடுத்தோன்னே நவகிரகமும் குடிச்சிட்டு மயங்கிடுறாங்க. அப்படி மயங்கவும் இந்த கிரக நிலையெல்லாம் தானாகவே இவர் வந்து இடைக்காட்டர் மாற்றிடுறாரு. மாற்றவும் இவர் தான் சாஸ்திரம் கற்றவரை எப்படி பண்ணணுமோ மாற்றிடுறாரு. மாற்றினோன்னே எந்த நவகிரகத்தால் இந்த உலகம் பாதித்து வறட்சியில் பாதிக்கப்பட்டிருந்ததோ, எந்த நவகிரகத்தால் விவசாயம்லாம் வறண்டு போச்சோ, இவங்க மயக்கமடைஞ்சு உறங்கணும்னு நவகிரகமும் மழை தானாக வந்துடுது. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நீர்நிலைகள் எல்லாம் செழிம்பாயிருச்சு, பருவநிலை மாற்றமடைஞ்சு ஒரு குளிர்ந்த மேகங்கள்லாம் காணப்படுது. கொஞ்ச நேரம் கழித்து இவங்க என்னதான் இருந்தாலும் நவகிரகம் தானே, இவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிறிது நேரம் மயங்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த உலகத்தோடைய பருவநிலை மாற்றம் எல்லாம் மாறி இருக்கும். அப்போ வந்து இடைக்காட்டர் தியானத்தில் இருக்கும் மாதிரி அவர் முகத்தை பார்க்குறாங்க. இதற்காகத்தான் இடைக்காட்டார் இப்படி செஞ்சுருக்காரு. உலகத்தில் மேலே அவர் கொண்ட அன்பை நினச்சி பார்த்து, அவருடைய மதியுகம் அவருடைய ஞானத்தை நினச்சி பார்த்து, இவன் சாதாரண ஆளே கிடையாது, இவன் வந்து தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லி இடைக்காட்டார் வந்து எதற்காக வந்து இப்படி இந்த ஆடுகளை வந்து எரிக்கிளம்பால் செடியை கொடுத்து வளர்த்தாரு. மக்கள் கூட நினச்சாங்க இந்த மணிக்கு வந்து இவனுக்கு என்ன பித்து பிடிச்சிருக்குமோ, இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கான் அப்படிலாம் நினச்சாங்க. அவருடைய செயலுடைய வீரியத்தை வந்து யாருமே உணரலை. அவர் வந்து முக்காலம் அறிந்தனால நாளை வரக்கூடிய சங்கடத்தை போக்க அந்த எரிக்கிளம்பால் செடியை வந்து ஆட்டுக்கு கொடுத்தாரு. இவரும் அதை படர விட்டு அப்படியே நிலா உட்கார்ந்துருந்தாரு. அப்போ வந்து நவகிரகம் வந்து பார்த்துட்டு இவனுடைய அறிவு திறமை இவனுடைய ஞானத்தை பார்த்துட்டு வரம் கொடுத்தாங்க. எங்களை கட்டுப்படுத்துகிற சக்தி வந்து உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இடைக்காட்டருக்கு வரம் கொடுத்துருக்காங்க. உலக மக்களின் ஜீவன்களுடைய பிரச்சனையை வந்து சரி செய்த ஒரு சக்தி வந்து இடைக்காட்டர் சித்தர். 12 சித்தரில் ஒருத்தர் 3 இடத்துல இருக்கார். திருவண்ணாமலையில் அவருடைய ஜீவ சமாதி, இன்னொன்று வந்து இடைக்காட்டூர் என்னும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரையிலேருந்து சுமார் 39 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மூணாவது வந்து மதுரை சொக்கநாதர் கோயில், பழைய சொக்கநாதர் கோயில் சிம்மக்கல்லில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உள்ள வந்து இடைக்காட்டர் இருக்காரு. இந்த ஸ்தலம் வந்து ஆகாயஸ்தலம், பஞ்சபூதத்தில் இது வந்து ஆகாயஸ்தலமாக மதுரையில் இருக்குது. இந்த ஆன்மீக தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இடைக்காட்டர் சித்தரை பற்றி என்ன சந்தேகனாலும் தெளிவாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் வந்து அவரை பற்றி தெளிவுபடுத்த எத்தனை ப்ரோக்ராம் வேணாலும் பண்ணுறோம். அவருடைய எங்கே பிறந்தாரு அவர் பாடின பாடலை வந்து இப்போ உங்களுக்காக கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவரை பற்றி அவருடைய பிறப்பு அவர் எப்படி பிறந்திருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 18 சித்தர்களில் மாபெரும் சக்தி படைத்த இடைக்காடார் அவருடைய அவதார ஸ்தலம் வந்து தொண்டை மண்டலம் இடையன்திட்டு என்னும் ஊரில் தான் இடைக்காட்டார் வந்து பிறந்தார். இடையர் குலத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை பேர் வந்து நந்தகோணார், தாய் வந்து யசோதை அம்மாள். தம்பதியினருக்கு மகனாக இடைக்காட்டார் பிறந்தார். இந்த ஊர் தற்போது வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இடையன்மேடு என்று அழைக்கப்படுகிறது. இடைக்காட்டார் அங்கே தான் வந்து பிறந்தார். இடைக்காட்டாரை பற்றி புலிப்பாணி சித்தரிடம் போகரே வந்து இந்த சித்தர் ஒரு மகத்துவமான சித்தர்னு சொல்லி பல பாடல்களை பாடியிருக்காரு. இடைக்காட்டாருக்கு வந்து நவகிரகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. அவருக்கு அந்த வரத்தை வந்து அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. இடைக்காட்டார் வானவியல் சாஸ்திரத்தை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அவருடைய பாடல் ஒன்றை பார்த்து இந்த நிகழ்ச்சியை இடைக்காட்டோருடைய அருளோடு நிறைவு செய்கிறோம். மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவக்கோணே, சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோணே,
தேவன் உதவியின்றி பசுவே தேர்ந்திடில் வேறொன்றும் இல்லை. ஆவிக்கும் ஆவியதாம் பசுவே அத்தன் திருவடியே. விளக்கம்: உயிரே, பரம்பொருளின் துணையின்றி நீ வாழ்ந்து காட்ட முடியாது. உயிருக்கு உயிராய் இருப்பது பரம்பொருளின் அருள்தான் என்பதை மறவாதே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. உலக சித்தர்களே, அனைத்து மத தெய்வங்களே, உலக மக்களே, வாழ்க வளம் பெறுக. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.